Hi friends, ellorkum vanakkam. Innikku namma channel la enna paaka porona coconut milk adukapra vegetables idella ellathaiyum add panni pandra oru chicken gravy dhaan paaka porom. Indha chicken gravy neenga kulandhengaloda rice la mattum illama dosa, idly, idiyappam ellathilayum neenga vandu add panni kodukalam. Idhu kulandhenga mattum illama periyavanga kuda indha gravy ah saapidalam. Andha alavukku attagasamana oru gravy ah idhu irukum. Indha recipe neenga 8 maadha kulandhengalilirundhe kodukka start pannalam. இந்த எம்மியான டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னால என்னோட சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்கும். இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறதுக்காக 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அடுத்து 20 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு, 1/2 சைஸ் கேரட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்க சிக்கன், அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பந்தான் நமக்கு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வேக வைக்கிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட் வர நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் குக் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸும் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்து இந்த கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்காக அரைச்சி வச்சிருக்க சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கிளாஸ் கோகனட் மில்க், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து வதக்கிறதுக்காக ஒலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பேன் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தூள், மல்லித்தூள், நல்ல மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மினிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பியூரியை இது கூடலாம் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 1/2 கிளாஸ் கோகனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். கோகனட் மில்க் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு 1 கொதி வந்ததும் இதை வந்து இறக்கிடலாம். அதாவது ஒரு 10 மினிட் நீங்கள் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ரைஸ் கூடாலையோ இல்லை தோசை இட்லி இது கூடாலையோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான கிரேவி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கிரேவியை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.